फ्रेंड्स वेलकम बैक टू अवर चैनल संडे सुपर समेल ना उंग संध्या இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான ரெசிபி குட்டீஸ்க்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிச்ச மாதிரி ஒரு ரெசிபி. இது ஆக்சுவலி ரெசிபி அப்படின்னு சொல்றதுக்கே வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா இதை இப்படி ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம் அந்த மாதிரி ஒரு ரெசிபி தான் நம்ம செய்ய போகிறோம். ஸோ என்ன அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஒரு மூவி பார்க்கணும் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். மூவி பார்க்குறப்ப வேற என்ன ரொம்ப பிடிக்கும், அந்த தியேட்டரில் இருக்க பாப்கார்ன். அதுக்காகவே பாதி பேர் மூவிக்கு போவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி பாப்கார்ன் சூப்பராக டேஸ்டியாக வெரைட்டி வெரைட்டியாக நம்ம செய்யலாம் வீட்டிலையே. அதில் சால்டட் பாப்கார்ன் இருக்குல்ல, அதை வந்து நம்ம எப்படி வீட்டில் செய்யலாம் அப்படின்றதுல ரெண்டு வேர்ஷன் நான் இன்றைக்கி காட்ட போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு அதை நான் எப்படி செய்கிறேன் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இதில் ஃபர்ஸ்ட் வேர்ஷன் வந்துட்டு நான் AC2 ரெடிமேட் பாஸ் அந்த பாப்கார்னோடது இருக்குல்ல, ஸோ அதை வச்சு செய்ய போகிறேன். இன்னொன்று செகண்ட் வேர்ஷன், நம்ம அந்த மாதிரிலாம் போய் வாங்கணும் அப்படி அவசியம் இல்லை. பாப்கார்ன் அந்த கர்னல்ஸ் இருக்குல்ல, அதை வாங்கி வச்சுக்கிட்டிங்கனாலே போதும். அந்த கார்ன் இது வாங்கி வச்சுக்கிட்டாலே போதும். அதுலேருந்து எப்படி செய்யலாம் அப்படின்றதையும் காட்டியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டேப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் உங்களுக்கோட எனக்கோட நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஸோ தட் நீங்கள் இந்த வீடியோஸும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளு. அந்த கிளாசிக் சால்டட் இருக்குல்ல, ACT அந்த இதுதான் பண்ண போறேன். பாப்கார்னு இன்னொரு நாள் உங்களுக்கு நார்மல் நம்மள்ட்ட கார்ன் இருக்குல்ல, ட்ரைடு கார்னு, அதை வச்சு பண்ணி காட்டுறேன். ஸோ இதை வந்துட்டு ஒரு குக்கர் எடுத்துக்கிறேன். குக்கர்ல நான் அதை பிரிச்சு கொட்டிக்கிறேன். இப்படிதான் இருக்கும் உள்ள. இந்த மாதிரி சம்டைம்ஸ் வந்துட்டு உங்களுக்கு இது இல்லைன்னா, டைம் இல்லை ஆனால் உடனே ஸ்நாக்ஸ் பண்ணணும்னா இந்த மாதிரி ஏதாவது பண்ணிக்கலாம். ஸோ இதுக்காக நான் வாங்கி வச்சிருப்போம். ஆக்சுவலாக ஒரு பேக்கெட் தான் இருந்துச்சு. நம்ம அந்த கார்ன் மோஸ்ட்லி நான் வாங்கிடுவேன். அது வாங்கினோம்னா வந்துட்டு ரொம்ப ஈஸி. எவ்வளோ வேணுமோ அதை போட்டுட்டு ஆயில் போட்டு சால்ட் போட்டு நம்ம இது பண்ண வேண்டியதான். அது ஈஸி ரொம்ப. நான் பண்ணுறப்ப காட்டுறேன் இன்னொரு நாள். இப்போ இது போட்டுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு உடனே க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு உடனே க்ளோஸ் பண்ணிட்டேன். இந்த பெல்ட் இருக்கும்ல உள்ள வெயிட்டு, அதை வந்து எடுத்துட்டேன். உலருது வாயி. ஸோ அதை எடுத்துட்டேன். இது ஒரு 3 மினிட்ஸ்ல ரெடி ஆயிரும். ஆக்சுவலி இப்போ அது நல்லா ப்ளூம் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சவுண்ட் கேட்கும்னு நினைக்கிறேன். நினைக்கிறேன் சூப்பரா இருக்கும். நம்மளோட பாப்கார்ன் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பாத்தீங்களா, இவ்வளோ சூப்பரா இருக்கு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் பாத்தீங்களா. வீட்டில் பாப்கார்ன் செய்யறது அவ்வளோ ஈஸி. குட்டீஸ்க்குலாம் ரொம்ப பிடிக்கும்ல, செஞ்சு கொடுத்தீங்கன்னா சூப்பராக என்ஜாய் பண்ணுவாங்க. இதுதான் இன்னைக்கு எங்களோட ஸ்நாக்ஸு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஆக்சுவலி என்னென்னா, நம்ம வந்துட்டு பாப்கார்ன் பொரிச்சோம் இல்லையா, ஸோ அது வந்துட்டு பத்தலை, இன்னும் கொஞ்சம் பொடி அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால நான் சொன்னேன் நார்மல் இந்த மாதிரி ட்ரைடு கார்ன் வச்சு நான் பண்ணுவேன் அப்படின்ட்டு, அதை அப்படியே காமிச்சிடலாம் அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி இருக்கும் அந்த கார்ன், நல்லா குண்டா அப்படி. இதுதான் பாப்கார்னோட கார்னு, அதாவது பாப்கார்ன் செய்கிற கார்னு. இந்த மாதிரி கார்ன் கேட்டு வாங்கிக்கோங்க. இதை இந்த மாதிரி ஒரு குக்கரில் போட்டுட்டு கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் போல நான் வந்து 1/4 கப்பு போட்டுக்கிட்டேன் கார்ன், அதனால 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன். ஆக்சுவலி இப்போ மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா கார்ன்லேயும் அந்த ஆயில் இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு கரெக்டாக வந்துட்டு பாப்கார்ன் இதாகும். ஸோ இப்போ இதில் வந்துட்டு சால்ட் போட்டுக்கிறேன். நான் இன்றைக்கி பேசிக் கார்ன் தான் பண்ணுறேன். ஸோ கொஞ்சமாக எவ்வளோ தேவையோ அவ்வளோ உப்பு.
போட்டுட்டு இத நல்லா அப்படி பண்ணிக்கோங்க. இப்படி பண்ணீங்கனாலே போதும், நல்லதாயிடும். இப்போ அடுப்பு பத்தச்சிரலாம். ரெடியா இருங்க. லைட்டா இது சூட ஆரம்பிச்சானே அந்த எண்ணெய் சூடாகும்ல, அப்ப நம்ம மூடிடணும். இல்லனா அப்படி கரெக்ட்டா தெரியாது அப்படி நினைச்சீங்கனா ஃபர்ஸ்டே மூடி வச்சிருங்க. ஆனா லைட்டா அப்படி சூட ஆகுற வரைக்கும் நீங்க மூடி வைக்கலனா ஒன்னு தப்பு இல்ல. இப்போ ஓரளவுக்கு நல்லா சூடு ஆயிடுச்சு எண்ணெய். க்ளோஸ் பண்ணிறேன். எண்ணெய் சூடாயிடுச்சுன்னு எப்படி சொல்றேன்னா அப்படி ட்ரிசில் ஆகுதுல அந்த அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது சூடாயிடுச்சுன்னு அர்த்தம். க்ளோஸ் பண்ணிடலாம். இதுக்கு மேல திறந்து வச்சீங்க அப்படின்னா நம்மளுக்கு பாப்கார்ன் வந்துட்டு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா வெளியிலலாம் தெரிச்சிரும். அதனால இப்ப லைட்டா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. சவுண்ட் கேக்குதா? சவுண்ட் கேக்குதா? லைட்டா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஃபுல்லா ரெடி ஆனவன காட்டுறேன். ஐ திங்க் எல்லாமே வெடிச்சிருச்சு, நான் ஆஃப் பண்ணிட்டேன். ஓபன் பண்ணிரலாம். சூப்பரா வந்துருச்சு பாருங்க நம்மளோட பாப்கார்ன் பாத்தீங்களா? பார்க்கவே செம்மையா இருக்குல்ல. சோ யம்மி. இப்படி வீட்டுல ஹெல்த்தியா செஞ்சு சாப்பிடுங்க. ஓகே, நாங்க இத போய் என்ஜாய் பண்ண போறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான யம்மியான பாப்கார்ன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. என்னோட ஆல் டைம் ஃபேவரேட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எல்லாருக்குமே அது அப்படி தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு குட்டீஸ் எல்லாருக்கும் பிடிச்சதா அப்படின்றதெல்லாம் எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஆக்சுவலி இதுதான் பேசிக் பாப்கார்ன் ரெசிபி. இது தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, இதை நீங்கள் பண்ணி பார்த்துட்டீங்க அப்படின்னா, இதுக்கப்புறம் இதில் ஏகப்பட்ட வேரியேஷன்ஸ் கொண்டு வரலாம். உங்களுக்கு அதெல்லாம் வேணும் அப்படின்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் நிறைய வேரியேஷன்ஸ் இந்த பாப்கார்ன்லேயே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ தட் உங்களுக்கு வந்துட்டு ஒரே மாதிரி பாப்கார்னே சாப்பிடாம ஒவ்வொரு வாட்டி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வெரைட்டி வெரைட்டியாக டேஸ்டி டேஸ்டியாக பாப்கார்ன்லாம் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணி நம்ம வந்துட்டு நம்மளோட மூவி டைம் டிவி டைம்லாம் என்ஜாய் பண்ணலாம். இந்த குவாரண்டைனையும் என்ஜாய் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு பெரிய தம்ஸ் அப் கொடுத்துருக்காங்க. கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் இது போன்ற ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபி இல்லைனா ஒரு இன்ட்ரெஸ்டிங் கான்செப்ட் இல்லைனா ஒரு இன்ட்ரெஸ்டிங் வ்ளாக்ல உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை.